करूंगा मैडम। முதல்ல சாப்பிடுப்பா, பேசுறதுக்கு தெம்பு வரட்டும், அப்புறம் பேசலாம். ஏம்பா, உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது, உண்மைதானா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? இவ்வளவு பசியிலே நீ அமைதியோட சாப்பிடுற ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதானே? அட கலகலப்பா பேசப்பா, உன் சொந்த ஊரது உண்மை சொல்லு. தமிழ்நாடு. அட, உன் நாட்டைய கேட்டாங்க, உன் ஊர் எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க ஊர நீங்க மட்டும் இல்லைங்க, வேற யாருமே தெரிஞ்சுக்கிறத நான் விரும்புறேன். ஓ சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செதுக்கிறதுக்காக வந்தேன். போதும், தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன் சொல்லிச்சு அவங்ககிட்ட. என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு போறப்ப. ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேனு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன், கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டினி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும். 1 மாசத்துக்கு முன்னால நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் சப்பாத்தி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்புறம் புறப்படுறேன். எங்க பாப்பா தெரியாத ஊர்ல பேசாம இங்கே உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இருக்க, உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க. ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கணும். நீங்களே இவ்வளவு சிரமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறவன் இல்ல. ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும்போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். இருக்க. தேங்க்யூ. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா, அதுக்காக 1000 ரூபாய் வேணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே. எப்படி? பணம் அனுப்ப முடியாது, என்ன செய்யறது? அவருக்காக 2 சொட்டு கண்ணீர், அதை விட்டாச்சு. நீ போய் ஷேவ் பண்ணிக்கப்போ. என்ன ஆங்கிற இந்த நிலைமையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம செஞ்சுட்டா அவ்வளவுதான். நீ போய்யா ஷேவ் பண்ணியா, இன்னொருக்கு எவ்வளவு போ. சரியா இருக்காங்க? சரியா இருக்கோ இல்லையோ, உள்ள நுழைஞ்சிக்கா, பின்னால பாத்துக்கலாம். ரவி, ஓஹோ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க? என் பேரோட ரவிதான். ஆஹா, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. ஒரே குழப்பமா இருக்குல்ல. குழம்பாதே ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோன்னு நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும் பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார்,
ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது? உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். ஐயே ஐயே சர்தார்ஜி ஐயே, கியா தர்ஷன் சிங் கைசே ஆப் ஆப்கா தயா சார். ரவி இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட், தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். கியா கைசே ஆப் தர்ஷன். ரவி சார் ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும், கொஞ்சம் தனி வந்தா. ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட், இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? என் சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான், அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமல புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல? ஆமா. இதுதான் 3000 ரூபாய் தரங்கிறான். அதை வாங்கி அனுப்பிச்சிட்டா என்னன்னு கேட்கறியா? பைத்தியக்கார, எப்போது திடீர்னு வர்ற பெரிய நன்மைக்காக நிரந்தரமா இருக்க போற சின்ன நன்மையை இழந்துடக்கூடாது, அதான் லைஃப். பேசாம நீ இந்த வேலையை. தர்ஷனி சிங்கு, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசனை பண்ணி பதில் சொல்றேன் போ. அவனை ரவின்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்து விடும் அப்படின்னு சொன்னார் சார். நான் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன்.
இன்னைக்கு காலையில மறுபடியும் என்ன பார்த்து நீ பெரிய ஃப்ராட் பண்ணிட்ட ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றோம் பாரு எனக்கு ஏதாவது சம்திங் லஞ்சம் கொடுத்தீன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சார் இன்ன என்ன இவருக்கு இவ்வளவு அக்கறை வந்திருக்குமா இந்த மேம் இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒருவனை பார்க்காம அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம ஐசன் மேனேஜர் வேலை கொடுத்துருவேனா ரகுவே ரவி ஐசித்து வந்து எல்லா உண்மையும் எங்கிட்ட சொல்லி எனக்கு பியூன் வேலை போடும் சார் என் நண்பனுக்கு மேனேஜர் வேலை கொடுங்க சார்னு கேட்டான் அவன் தியாகத்துக்கு நேர்மைக்கு மெச்சித்தான் ரவிக்கு மேனேஜர் வேலை கொடுத்தேன் இதெல்லாம் உனக்கு தெரியுமா நேர்மை தவறி நடந்ததும் இல்லாம லஞ்சங்கிற பேச்சே இல்ல இந்த ஆபீஸ்ல லஞ்ச பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கேன் இந்த குற்றங்களுக்காக உன்னை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கேன் போங்க துணிமணி தீவிரமா கணக்கு போடுறேன் கணக்கு போடுறேன் என்ன கணக்குங்கிற நம்ம ரெண்டு பேருக்கு சம்பளம் 450 ரூபாய் வருதுல்ல அதுக்காக தான் கணக்கு போடுறேன் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம் அதுக்கு 150 ரூபாய் வாடகை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் சமையல்காரன் தஞ்சாவூர் சமையல்காரன் நல்ல சமையல்காரன் 50 ரூபாய் தாராளம் சப்பாத்தி முடியலப்பா அவனுக்கு 50 ரூபாய் கொடுக்கலாம் துணிமணி உனக்கு 200 ரூபாய் பெரிய மேனேஜர் செலவு அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன் வெளியில்ட்டூத்தி சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க காரணம் ஒரு தாய் வயிற்றுல பறக்கிறதுனால என்ன கேட்டா நட்பு தான் உயர்ந்தது ஏன் தெரியுமா தியாகத்துல வளர்றது அதை நான் மறுக்கல ரகு அதுக்கு உதாரணமே நீதானே நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு சரியா நேரத்துல போனாலே இந்த ஊர் ஹோட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது மணி 3 மேல இருக்கும் போது இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான் இத்தனை திட்டம் போட்டீங்கன்னா நான் ஒரு சின்ன திட்டத்தை தொடக்கேன் என்ன ஒரு நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சுப்பான் ஆபீஸ்ல இருந்து வர நம்ம தாமதமானா கூட வேணா வேலைக்கு இந்த சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான் சொல்றேன் டீ இருக்கான் போய் பார்ப்போம் யாரு மகாதேவனா வாங்க 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 நான் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மன்னிக்கணும் இப்படி வந்து உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல என்ன ஆள் அடியோடு மாறிட்டீங்களே உடம்புக்கு ஏதாவது அப்படி ஒண்ணும் இல்ல துணி எடுக்க வந்து அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாங்க டேய் அது துணி எடுத்து போங்கடா என்ன வந்து போட வாங்க டேய் எல்லாம் போட எடுத்து போங்க நாளைக்கு தானே பாருங்க நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த காஞ்சிபுரம் பனாரஸ்னா ரொம்ப பிடிக்குங்க பாத்தீங்களா எல்லாம் இப்ப வந்ததுங்க
பெரிய பொண்ணுக்கு இந்த நைலான் ஜார்ஜெட் சிவான்னா ரொம்ப உசுரங்க. அள்ளிட்டு போடும் கண்டா. பாருப்பா எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எடுத்து காட்டு. அதே பசங்க நீ வந்து கெட்டு போடுறா. நீங்க ஐயா விட்டு பொண்ணுல நமக்கு தெரியும் வழக்கமா எடுக்கிறது இருக்கா? சாதே சொல்ற செய்யி. எதை கட்டட்டுங்க? இது வேணாங்க. இது வேணாம். இதெல்லாம் வேணாங்க. मारी என்னப்பா முன்னே எல்லாம் காரை விட்டு இறங்கி ராஜபார்வை பார்த்துக்கிட்டு சிங்கம் போல நடந்து வருவான். இப்போ என்னடான்னா சீக்கில அடிபட்ட பூனைக்குட்டி மாதிரி வடவடன்னு நடுங்கிக்கிட்டு பேசவே பயப்படறானே. பயப்படாம என்ன செய்யறது? வீட்ல இருக்கிற பொண்ணுங்க அடக்கம் ஒடுக்கமா யோக்கியமா இருந்தா தானே வெளியில வர ஆம்பளைங்க பயப்படாம தைரியமா தலை நிமிந்து நடக்க முடியும். அது எப்படி? என்னடா இவன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு கோடி காட்டுனா புரிஞ்சுக்கவானா? இந்த ஆளுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு தெரியும்ல? ஆமா முன்னே எல்லாம் கடைக்கு வரும்போது ரெண்டையும் கூட்டிட்டு வருவாரு. அதுல பெரிய பொண்ண பாத்திருக்கியா? லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லூசு மாதிரி என்ன? அதேதான் அந்த லூசு பொண்ணுதான் உருப்படாத ஒரு காலிப்பைய கையில போய் சிக்கி கிடிச்சு. இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அவமானத்தால தலை தூக்க முடியாம மனுஷன் நொந்து போய் கிடக்கிறான். அந்த ஆள்கிட்டதான் காசு பணம் கணக்கு இல்லாம இருக்கிறேப்பா. அதை கொடுத்து காதும் காதும் வச்சாப்புல இவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்லடா. ஊரெல்லாம் டாம் டாம் ஆனப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்க எந்த மடையா வருவான்? வாங்க வாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்திதான் உலகமே பேசுது? என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏயா ரவிக்கு சேலைய வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும்? ஆம்பளை பக்கம் வாயா. ஆம்பளை பக்கம் அண்ணமுக்கு என்ன வேலை? தேங்க்யூ சார். ஆம்பளை பக்கம் இது என்ன வேணும்? அதாவது இந்த ப்ளூ நைலான் துணி இல்ல, அதுல தச்சு போட்டா உள்ள இருக்கிற பனின்னு தெரியணும். நிறைய இருக்குங்க. ஐயாவுக்கு பச்சை தானே பிடிக்கும்? பச்சைதான். ஐயாவுக்கு எத்தனை கஜம் வேணும்? என்னடா அது, அவருடைய கஜ கணக்கு கேட்டுக்கிட்டு ஐயா பீஸ் பீஸா எடுப்பாரு. டூ பீஸ். கவர் எடு, கவர் எடு. கவர்ல போடாதீங்க. இப்படி எடுத்துன்னு போனா கௌரவம் வெளியே எடுக்கிறோம், பீஸ் பீஸா வாங்குறான்னு சொல்லுவோம். சந்திரா நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையட்ட சிக்கிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, ஆளு இவன் தான். அந்த பொண்ணாவது இவனை காதலிக்கிறான் இப்போ? உன்னால நம்ப முடியல. ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா? அது உண்மைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன என்ன அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸ் பீஸா துணி எடுத்துறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி? பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நெருங்கி அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சு போட்டா எல்லாத்தையும் பரவாயில்ல, நான் பாச்சுட்டேன். நாலஞ்சு நாளைக்கு முன்னால
மதுரையில இருந்து பிஏ படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க. பார்க்க விட்டுட்டீங்களா? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க நாலு பேரும் நாலு விதமா நாலு மொட்டை கெடுதாசி எழுதிருக்கோங்க. வெரி குட், வெரி குட். இதுக்காக தான் படிச்ச கூட்டத்தையே சம்பளம் குடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காப்பி இருக்கா? ஒருத்தரா படிங்க குழுகுழுன்னு கேக்குறேன். இந்த லெட்டரு அந்த மாப்பிள்ளையோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவ விலாசத்துக்கு எழுதியிருக்கு. நேரடி தாக்குதல். ஆமா, நல்ல போராட்டம். படி. அன்பு சகோதரா, உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க. என்ன அழகா இருக்கா, எந்த கிட்டா இருந்த? வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள துணிந்தது ஏனோ? ஐயோ, உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டழகனுக்கு உடலாம் மனைவியானவள். இந்த உண்மை வெளியானதும் அவள் உடன் பிறந்த சகோதரன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த பாயிண்ட்லதான் மாப்பிள்ள சாய போறான். நல்ல டைலாக். இந்த மூன்று ரூபாய் வச்சுக்கோ. படி படி படி, சட்டு படி. இது நூற்றுக்கு நூறு கலப்படமற்ற உண்மை. அடி அந்த நீ படித்தவன். ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இந்த காரியத்திற்கு சம்மதிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். இப்படிக்கு உன் எதிர்கால வாழ்வின் நலத்தை விரும்பும் உடன் பெறவா சகோதரன். பிரச்சாரம் பண்றது நாங்க தான், டிக்டாக் அடிக்கிறது நாங்க தான், அடிமதப்படுறது நாங்க தான். எல்லாத்தையும் சமாளிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொட்டுறோம், எல்லாத்தையும் நீயே சுருச்சிக்கிட்டு போறிய. தலைவன்னா என்னடா அர்த்தம்? மூளைடா. என்ன மூளையப்ப? என்ன மூளையவா டப்பா? உனக்கு என்னடா தெரியட? அந்த கோகிலா பாவம், ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணு. அதுக்கு எனக்கு சிநேகிதம் இருக்குன்னு ஊரே நம்ப வச்சிருக்கல. அப்படின்னா உண்மையாவே உனக்கும் கோகிலாவுக்கு சம்பந்தமே இல்லையா? நீங்க எல்லாம் என்னோடயே இருக்கிறீங்க, உங்களையே நம்ப வச்சுட்டனே. அதான் தலைவன் மூளைன்னு சொல்றது. வாங்க 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 வாங்க, என்ன இப்படி எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? ஆடா, நீங்களும் வந்திருக்கீங்களா? என்ன திருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது. தடுங்களா? என்னக்கா என்ன அங்கேயும் நின்றுட்டு இருக்க? வா. இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க சகந்தலா. அது என் தங்கச்சி, தெரியுமில்ல? சகந்தலா உள்ள போய் கொஞ்சம் பழம் கொண்டு வாமா. என்ன சமாச்சாரம், என்ன கரையத்துக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் பழைய மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிடுச்சு. அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியே நடத்தலாம். ஆமா, சிறப்பான எப்படி? விழாவுக்கு தலைமை தாங்க நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம். வெரி குட், வெரி குட். ஆமா, ஏற்பாடு செய்துட்டீங்களா? என்ன கோகிலா, நீ வராமல நாங்க போய் கூப்பிட முடியும்? யார் கூப்பிட்டா என்ன? அப்படி இல்ல கோகிலா, நீ வந்தாத்தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப. நானா? என்னத்தான் எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்களே. சரி சரி, சாப்பிடுங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். அதை நீங்க முதல்ல ஒரு 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பார்த்து. சாயங்காலம் கூட்டத்துக்கு நீ போகத்தான் போறியா? என்ன நீ பெரிய பாட்டு மாதிரி போறியா வரையா கேட்டுட்டா இருக்கியே? நீ தெரியவிட நான் தெரியவிட என்ன கண்ணா உங்களுக்கு பொறாமை இருக்க போட்டுருக்கு. ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா வெறுப்பா பேசிட்டு இருக்கேன். வெறுப்பா பேசுறேன், வேதனையினால பேச முடியாம தவிக்கிறேன். அப்படி என்ன வேதனை? இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையா, கட்ட துணிமணி இல்லையா, இருக்கிறதுக்கு வீடு வாசல் இல்லையா, என்னம்மா வந்துச்சுப்பா இன்னும் என்ன வரணும்? கௌரவத்தின் உச்சியில வாழ்ந்த நம்ம குடும்பம் கேவலத்தின் பாதாளத்துல விழுந்து கிடக்கு, அது இன்னும் விழணுமா? அப்பாவின் முகத்தை பார்த்து பேச பயந்தாங்களே, அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு. அவர் இன்னும் பயந்து சாருமாக்கா. அப்பாவின் செல்வாக்குனால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு, இன்னைக்கு அவர் பெத்த பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம தாப்பகலா கண்ணீர் வடிக்கிறாரு. இதெல்லாம் யாரால வந்தது? ஆமா சகுந்தலா, யாரால வந்தது? ஏன் வந்தது? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஏன் அப்படி இழுச்சு விட்டுறா பாரு. என்னால வந்ததா? என்னால? காரணத்தோட சொல்லி பாக்கலாம். காரணமா? கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சு இல்ல, எதனால?
அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல அதனால ஓடிச்சு போட்டுருக்கு நான் என்ன பண்ணுவ அதுக்கு இவ என்ன இவ யார் போனாலும் வந்தாலும் ஏன் பண்ண எதுக்கு பண்ண யாரால பண்ணான்னு நானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே புரியும்படியா சொல்றேன் கேளு பழைய மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல அதுல ஒருத்தன் கை எடுத்துக்கிட்டான்னு இல்ல ஆமா பாவம் யாருக்கு இல்ல வைக்கிற உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இரு கூட ரெண்டு பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல அவங்க தொட்டாங்களா உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குறேன் அடி பாவி நம்ம வீட்டுக்கு வந்தவன் கைய எடுத்துக்கிட்டு உட்கார்ந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே எப்பா ரொம்ப மோசமான உலகம் மோசமான உலகத்தான் அந்த மோசமான உலகத்துல நீ முறை தவறி குழந்தைத்தனமா நடந்துக்கிறதுனாதான் காலனா பெறாத அந்த காலிப்பைய உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடியே நீ சொல்லாதே உன் நாட்டை அறுத்து போட்டுருவேன் நான் சொல்ல அவன் சொல்லிட்டு இருக்கானே அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நான் சொல்றேன் கேளு அவன் என்னைக்காவது உடனே நாசமா போயிடுவான் அவன் என்னைக்கோ நாசமா போறான் நாம இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியல அக்கா உன்னை காலில விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் உன் நடத்த பேசியெல்லாம் அடியோட மாத்திக்கு எப்படி கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி அது சொல்ல தெரியல குழச்சிக்கிட்டு பாரு ஓடி என்னையா இந்த தெருவில் இத்தனை வீடு இருக்குல்ல எந்த வீட்டுக்கு முன்னாலே இந்த காலி பசங்க உட்கார்ந்து கத்துறாங்களா ஏய்யா உம்ம வீட்டுக்கு முன்னால சுத்தி சுத்தி வர்றானுங்க ஏன் வர்றாங்க நடத்த கட்ட பிரமா உம்ம பொண்ணை நீர் நடக்க விட்டுருக்கிறதுனால அந்த நாடோடி பசங்க உம்ம வீட்டையும் சுத்தி சுத்தி வர்றானுங்க ஐயா அக்கிரமையா அது அட சும்மா நிறுத்தியா கிடக்கு ஐயோ நீர் பெரிய மனுஷன் பணக்காரன் அதனால உம்ம பொண்ணு எப்படி நடந்துக்கலாம் அதை நீர் எந்த விதமாகவும் சமாளிச்சுட்டு போடு ஐயா உம்ம அண்ட வீடு அடுத்து விட்டுக்காரன் ஆகிய எங்களுக்கு எல்லாம் பெண்ணுங்க இல்ல அதை நாங்க கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் ஐயா இந்த தெருவில் குடி இருக்கவே யோக்கியதாம் இந்த பாருங்க நான் உள்ளபடியே சொல்றேன் உம்ம தவிர வேற யாரும் இந்த வீட்டுல குடி இருந்தாலும் சரி இந்த மாதிரி அயோக்கத்தை நடந்துட்டு இருந்தா போலீஸ வச்சு காலி பண்ண வச்சு கேவலம் ஓ வாங்க 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 நீங்க கொஞ்சம் தனியா வாங்க பேசணும் அப்ப நாங்க புறப்படுறோம் சரி சவகாசம் பாக்குறேன் சரி வாங்க எப்படி உட்காருங்க உட்கார்ந்து நேரம் சார் என்ன அப்படி அந்த காலி பைய வரத மேல கேஸ் பண்ணும் அவ்வளவுதானே ஆமா போட்டுருவோம் நீங்க உட்காருங்க ஆமா கேஸுக்கு என்ன காரணம் அவன் தான் சார் என் பொண்ணை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா அது எனக்கு தெரியும் இருந்தாலும் கேஸுக்கு போற ஆதாரங்கள் வேணும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் இருக்கணும் இல்ல பத்திரிகையில தவறான செய்தி ஏதாவது கொடுத்துருக்கானா இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போட்டோ ஏதாவது இருக்கும் என்ன சார் கேள்விலாம் கேட்டுருந்தீங்க இதை நான் கேட்கல இந்த கேஸ நான் கோர்ட்டு கொண்டு போனா இத்தனை கேள்வியும் ஜட்ஜி என்ன பார்த்து நாளைக்கு கேட்பார் அப்படி கேட்டா என்ன சார் நான் குதிச்சு போய் வந்திருக்கேன் நீங்க ஆனந்தமா பாட்டு பாட்டுருக்கீங்க அவனை கூண்டு நிறுத்தி கேட்க வேண்டிய மடக்க மடக்க கேட்டீங்கன்னா உண்மையை கேட்குதானா கரெக்ட் அவனை மாத்திரம் நான் கேட்டு விட்டுற முடியுமோ நம்ம குழந்தைய கூண்டுல ஏத்தி ஏமா உனக்கும் பரதனுக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்றானே அவன் சொல்றது உண்மைதானான்னு கேட்கணும் கேட்கலாமா குழந்தையில இருந்து பார்த்து பழகிறவனாச்சு என்னால கேட்க முடியுமோ போகட்டும் இந்த விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டு போலாமோ இதுக்கு முடிவுதான் என்ன சார் ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலையில இருக்கான் பாருங்க அவன் பார்த்துட்டு போறான் இந்த பாருங்க கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியே தெரிவு போகலாம் ஜாக்கிரதையா பாத்துங்க பாருங்க அதட்டி சொல்லாதீங்க அவ கேட்க மாட்டா இன்னும் குழந்தைதான் அன்பா சொல்லுங்க நல்ல குழந்தை நல்லா வச்சு தரேன் நான் கூட்டத்துக்கு போகலையே வேற எங்க போறேன் கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன் அவங்க கிட்ட சொல்ல நான் ஒன்னும் குடிமொழி போகாது தயவு செய்து நீ வீட்லயே இருக்கா சகுந்தரா என்ன குணப்படுத்த முடியாதம்மா
ஒரு நரசு கொஞ்சம் மாத்திக்க அதுவே போறாரு என்னப்பா நீங்களும் சகுந்தலா பேசுற மாதிரியே பேசுறீங்க நான் உன்னை கேக்குறேன் நான் நிஜமாவே கெட்டு போயிட்டேன்னு நீங்களும் நம்புறீங்களா அம்மா நீ நிஜமாவே கெட்டு போறதா நான் நிம்மதியா செத்துるப்பமா நிம்மதியா செத்துる கெட்டு போக கூட தெரியாம கெட்ட பண்ணுங்கற பைய சுமந்து நிக்கறியே உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகறது போதம்மா இத்தனை மாப்பிளங்க வந்தாங்க ஒத்தனாவது உன்னை கட்டிக்கிறது ரெடியா இருக்கானே ஏன் வேண்டாங்கறா அவங்க நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல இருக்கு அடடா உன் அழகு நான் கேடு அதனால வந்து வேற நான் இதெல்லாம் நீ அழகா தான் இருக்க உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு அம்மா சரி போடா இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரோ உன்னை பாக்கத்துக்கு வராங்க நீ எங்க வெளிய போவ வீட்டையே கட எப்பப்ப வருவாங்க அட எப்பாவது வராங்க உருக்கணும் இல்ல அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்தறலாம் ஹே பாதே பழக்கம் நல்ல பழக்கம் பாவா சாப்பிடலாம் வேணா ஏன் ஏன் பசிக்கலையா உனக்கு பாதி பிழையறியா சிறுகுடல பெருகுடல் தின்னுது பிரணவா ஐயா 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 என்ன சப்பாத்தி நரகத்துல தள்ளாத நான் இன்னைக்கு புற பட்டி கிடக்குறதா தீர்மானம் அப்பா அது வம்பு இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு இவ்வளவு உண்டு ஒரே ஒரு கவளம் நல்ல நெல்லூர் சம்பாவல வடிச்ச சாதம் அதுல கொஞ்சம் பசுமோர் ஒரே ஒரு மாவடு இல்லனா இவ்வளவு உண்டு காஞ்ச நார்த்தங்கா ஒரு கடச்சதுன்னா ஐயா ஐயா என்னப்பா என்ன சே தேங்க வச்சிட்ட சரி வா இருக்குற சாப்பிடலாம் வா வேண்டாம் வேண்டாம் இப்போ சொல்லு வரலையாப்பா வேற வழி இல்லங்கறப்ப தினம் மதியானம் பண்ணி எடுக்கிறதா பா சாப்பிடலாம் முடியாது ஐயோ அடிச்சுதே என்னப்பா சப்பாத்தி நாத்தம் சொத்த உருளைக்கிழங்கு வா சரிமா அடி அதோட சேர்ந்து தலை சரியா போடுவா ரவி பெரிய இவரு
சொன்னாலும் கேட்க மாட்டார், தனாலும் தெரிஞ்சுக்க மாட்டார். ஏ ஆத்தா, இப்படியே தினம் பட்டினி கிடந்து உடம்பு தான் வீணா போவோம். चपाती चपाती है, हाँ है, दो दो दो, पैसा ले पैसा।
முக்கியமான விஷயம் கேஸ் வந்து கூடாது இல்ல சார் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நம்ம முகல் கடந்த கேஸ் வந்து கூடாது ஒரு 5 நிமிஷம் தனியா பேசலாம் எனக்காக வெயிட் பண்ணு வணக்கம் சார் அடடே அதுக்குள்ள வணக்கத்தை கத்துக்கிட்டியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை ஒப்படைக்க போறேன் சொல்லுங்க சார் ஓவர் டைம் எடுத்துக்கிட்டாலும் செய்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் ஓவர் டைம் எடுத்து செய்யிறதுக்கு ஆபீஸ் வேலை இல்ல என்னுடைய சொந்த வேலை எதுவா இருந்தா என்ன சொல்லுங்க சார் சொல்றேன் ஆனா நான் சொல்ல போறத எந்த வகையிலயும் நீ தவறா எடுத்துக்கிறது இல்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா சொல்றேன் இல்லட்டா அடடே நான் உங்களை அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன் நீங்க தாராளமா சொல்லுங்க சொல்றேன் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுமா என் ஃப்ரெண்ட் ரகு இருக்கானே ரகு நம்ம ஆபீஸ்லயும் நல்லா இருக்கு அவன் இன்னைக்கு மேனேஜர் இருக்க வேண்டியவம்மா அவருக்கு கிடைச்ச மேனேஜர் வேலையை தான் உங்களுக்கு கொடுத்தாரு அது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கணும் செய்வோமே என்ன செய்யணும் அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானதும் முதன்மையானது எது சாப்பாடு தானே ஆமா சார் தென்னிந்தியர்களான எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு என்ன தெரியுமா தெரியுமே சாதம் சாமார் வடை ரசா பாயசம் ரசா வடை பாயசம் அது எதுக்கு விட வேளை வேளைக்கு மோர் சோறாவது கிடைக்க வேணா கிடைக்கணும் சார் அது கிடைக்காம இங்க கிடைக்கிற சப்பாத்தியை தின்னு தின்னு நான் ஒரு வகையா சமாளிச்சுட்டு இருக்கிறேன் அவனுக்கு வயித்து கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி ஐயோ பாவம் பாவம் இல்லையா அதனால தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும் எப்படி இங்கதான் கதை கேக்குறேன் நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் இருக்க கூடாது இல்ல ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசம் நினைக்க கூடாது இல்ல அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது இல்ல சொல்லுங்க அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது கல்யாணம் செய்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன் நல்ல காரியம் தானே சார் ஆமா இதுல நான் என்ன செய்யணும் இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு சொல்லுங்க சொல்லுங்க அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா ஏன்னா இவர் பொம்பளை பிள்ளை தாராளமா போய் அழகா விசாரிச்சு வரலாம் எங்களால முடியுமா நாளைக்கு இதே டைமுக்கு இங்க வாங்க சார் வந்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லிடுறேன் சும்மா சொல்லக்கூடாது நல்ல பதிலா இருக்கணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது கெட்ட படிக்கணும் கதைய முயற்சிக்கிறேன் சார் சார் என்ன ஓ சின்ன சந்தேகம் என்ன என்ன சந்தேகம் வாங்க என்ன என்ன சந்தேகம் கல்யாணம் ரகுவுக்கு தானே நான் தீந்தம்போ ரகு தாமா கல்யாணம் நீ கதையை மாத்தி தொலைக்காத போகும்போது ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டே போ ரகு ரகு போ சரி Thank you.
கோபம். பட்டால் என்ன போட்டால் என்ன கெட்டால் தானே பாவம். சிரித்தால் என்ன நடந்தால் என்ன பார்த்தால் என்ன கோபம். பட்டால் என்ன போட்டால் என்ன கெட்டால் தானே பாவம். கொடிய காட்டு புலி அலையும் பூமியில் வெள்ளாடு இங்கே வாழும். படித்து படித்து சொல்லி எடுத்து கொடுத்தும் அதை அறிந்தால் இல்லை பாவம். இவ்வளவு தூரம் சொல்றோம், மனுஷன் கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற என்ன செய்வார்,
முறைச்சு அந்த பொண்ணு சைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போடும் போதெல்லாம்
பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல? அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? எப்படி அது பக்கத்துல உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா, நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு உன்ன விரும்புது. அப்படித்தான் போல முடிச்சு விடுற, முடிச்சு விட்டுறேன். பொண்ணு வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. எப்போ? ரெண்டு நாள் பொறுத்து வருவா. ரெண்டு நாளா? ரெண்டு ஏன் நாளைக்கே வரவா? கேஷு ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. எப்பா நீ ஏன்டா எப்பா திரும்பி? ஐயோ ஏன் பேசுறேன். ரவி, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தார் எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? நம்முடைய உருவத்துல தான் இருக்காங்க. ரகு, நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாத. அம்மா, லதா, லதா யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. அம்மா, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? அவங்க உங்க ரெண்டு பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னா. மாப்பிள்ள அவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வெக்கப்படுறதுல இருந்தே தெரியுதே. அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வெக்கப்படுவான். லதா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா தின்ன, தெரிஞ்சுக்கணுமே. சொல். நான் ஒரு மராட்டியன். அது தெரியும். என் தகப்பனுடைய தொழில்துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. பட்டணத்துல நான் படிச்சதும் அங்கேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. அப்புறம் பூரா விஷயத்தையும் கேட்டுங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன். தாங்கமா போச்சு. அப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால எவ்வளவு எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், என் உயிரே போனாலும் சரிதான், நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கலப்பு மணம் செய்துக்கிட்டேன்னு எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம்தான் நான் இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அவங்க ஆசையெல்லாம் தன் மகளை ஒரு தமிழ் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது தான். அந்த அம்மாவோட மனம் போல மாங்கல்யம். அவங்க ஆசை நிறைவேற போகுது. அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ கேட்கணுமா? அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகிழ். அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்க. இருமா, இன்னொரு விஷயம் என்ன? எனக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொத்து சுகம் இருந்தா ஏன் லதா வேலைக்கு அனுப்புறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கும். நான் இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். லதாவுக்கு அண்ணன் தம்பிங்க கூட கிடையாது. பாருங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் லதாவுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஆயி சூப்பர் அவங்க கூடவே இருக்க போறேன். லதாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அதை பூரா நான் செய்யறேன், நம்புங்க. தம்பி, தம்பி, நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்க. என்ன ஏக்காக மாமனார் காலில் உழுவு? என்ன கடவுனாக்குறீங்க? போ போ, உட்காருங்க. சொச்சல நடக்கட்டும். ரகு, என்னங்க? லதாவுக்கு அவங்க தாயார் என்னப்படி ஒரு தமிழ் பையனோட கல்யாணம் நடந்தா பூனாவில் இருக்கும் மகா கணபதி கோவிலுக்கு வர்றதா பிரார்த்தனை. ஓஹோ, இப்ப நீங்க பூனாவுக்கு போனீங்களா?
என்ன சாப்பாடெல்லாம் முடிட்டு ஏற்பாடு பண்ணோம். நானும் உங்க மருமப்பிள்ளை எதுக்காக இருக்கோம்? உங்களை எங்க வேணாலும் அனுப்புறோம். வாங்க நீங்க வாங்க சொல்றேன் சாமி. தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி நல்லா சித்தரசனா போ எழுப்பு எழுப்பி முதல்ல காஃபிய கூட வந்து மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். உங்க ஊர்ல
எங்க ஊர்ல தயிர் பச்சடி புளிப்பா தான் இருக்கும் என்ன கேட்காம இனிமே எதையும் எதிரையும் போடக்கூடாது அரும்பாடுபட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன் அது தலையில சக்கரையை கொட்டுறேங்கிறான் பெருகோடல பிள்ளை கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு அங்க போட்டு எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு என்ன மூஞ்சி மாறி போச்சு சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான் நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா வாசனை என்னப்பா மரக்கறி பதார்த்தம் தானப்பா அது கரெக்ட் அது வாசனை வாசனை என்ன குறையுது உனக்கே தெரியல தெரியலையே சொல்லிட்டுமா என்ன சப்பாத்தி சப்பாத்தியாப்பா இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினா சொல்லித்தான தீர வேண்டியது இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா என்ன என்ன அது சாப்பாட்ட நம்ம வாசனை அடிக்கல திரும்ப அந்த பக்கம் வேற திரும்ப செய்வன திருந்த செய்யன்னு சொல்லியிருக்கான் அம்மா எப்படி ஏங்கடாமா பூ வச்சுக்கிட்டா இப்படி லட்சணமா வச்சுக்கணும் குதிரை ஆட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது ஐயா இது என்ன பொட்டு அது வர வர பொட்டு பேப்பர்ல கட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுட்டீங்களா கரெக்ட் அது ஐயோ ஐயா எங்க விபூதி எங்க எங்க குங்குமடு குங்குமடு பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும் ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது பெண்கள் அலங்காரம் பண்ணிட்டு போனா பார்க்க ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும் மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும் அதுதான் எங்க ஊர் இப்ப நீ எங்க ஊர் தான் ஓடுவோம் புருஷனுக்கு முன்னாடி போய் நில் ஓடு பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு அண்ணன் போட்டு விட்டுச்சு என்ன பண்ணலாம் இப்போ எந்த ஊர்ல இருக்கலாம் அவருங்க சார் இல்லப்பா இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்குப்பா இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும் நம்ம ஊர் வாசனை அடிக்க போடு சீக்கிரம் நாங்க சாப்பிட சொன்னாலும் உன் புடவையும் சடையும் சாப்பிட போல இருக்க இந்த முந்தாடி சொல்லிட்டமா பள்ளிக்கூடமே நடத்தலாம் போறேன் பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா தாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லித்தானே போட்டு வந்தீங்க இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்காள கிடைக்கும்டா வருவோம் என்ன கோயம்புத்தூர் ஐயா
அப்பனமானம் காத கடிச்சுக்கிறீங்கள விஷயத்தை தூக்கி வையறீங்க வேற ஒண்ணும் இல்ல பையனுக்கு பொண்ண நல்லா பிடிச்சு போச்சு பிடிக்கும் மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாடா பார்த்து சோசியருக்கு அச்சரத்தை கொடுத்து போட வேண்டியதுதான் அது என்னன்னு விவரமா சொல்லுங்களேன் பொண்ணுக்கு 100 பவுண்ட்ல நகை செய்து போறணும் சரி சோடி தொங்கட்டா நெக்லஸ் வளையல் எல்லாம் வயிறுலயே போடணும் பையனுக்கு ஒரு வங்களா வாங்கி வைக்கணும் கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும் சரி அதோட ரொக்கமா 1 லட்சம் ரூபாயும் கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம் சாம்னு நடத்தி விடலாம் ஐயா ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இதை பாருங்க நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா அவ இல்லைன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான் நீங்க ஒண்ணு சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராது இல்ல அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விலையாயிடும் அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன அபிப்பிராயப்படுறீங்க தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு என்ன சொன்னார் தரகரு கொஞ்சம் இருமா என்னையா சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் ஊர்ல பத்து காவாரி பத்தின பேசுறத பத்தி சொன்னேன் அவ்வளவுதானே என்ன அவ்வளவுதானே இல்லாம குறைக்காது அல்லாம குறையாது நீங்க உட்காருங்க நாங்க எல்லா விஷயத்தையும் சம்பந்திச்சு தான் இங்க வந்திருக்கோம் நீ உட்காருக்குள்ள நீங்க கொஞ்சம் பழத்தை தாராளமா அள்ளி இறச்சிங்கன்னா நாங்க எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சு போறோம் அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க திரும்ப வந்து வாங்க பண்ணு ஏப்பா அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்க பொண்ணு கெட்டவளா கெட்டவளான்னு அவங்க கேட்டாங்க நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க ஏன்பா எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும் வேண்டாப்பா இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க போக சொல்லுங்க என்னம்மா செய்ய சொல்றோம் இவங்களையும் விட்டுட்டா அப்புறம் இல்லப்பா நம்ம அக்காவோட குழந்தை உள்ளத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க அப்படி என் மனசுக்கு தோணுது இந்த சம்பந்தம் வேண்டாப்பா தயவு செய்து அவங்க போக சொல்லுங்க உட்காருங்க அப்பா வருவாரு அம்மா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா ஆமா ஐயோ ஏமா இன்னொரு பையனா இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம் ஒரே வீட்ல இருக்கலாமே நீங்க அது சரி என்னப்பா பேச நின்னுட்டு இருக்கீங்க உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுமா போ நீயே போய் சொல்லுடா உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன என் தங்கச்சி செஞ்சது அக்கா நீ போ உள்ள ஏன் உள்ள போங்க ஏன் ஐயோ இத பாருங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்கிறது எங்க அப்பா விஷயம் சொல்லிட்டாரு நீங்க போயிட்டு வரலாம் திரும்பணும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி செய்யும் நான் தப்பு பண்ணிட்டேன் நீயே தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புங்காது நான் செய்துகிட்ட கல்யாணம் தான் லதா இரவு பகல் எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்து இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு எவ்வளவு பெரிய மனசு நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் பெரிய மனசு இல்ல எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்தை மனசு நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அவரு ரகுவண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான் நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது ரகுவண்ணனோட சிரிச்ச முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட எனக்கு என்னமோ போல ஆயிடுங்க நீ மட்டும் இல்லதா அவன் கூட ரெண்டு ஒரு நாள் பழகுற யாருமே அவன் குழந்தை உள்ளத்துக்கு அடிமையாயிடுவாங்க எங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு சீக்கிரமா
சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. லதா 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 செய்து வச்சிருக்கோம் லதா, உன் கண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சு. ஐயா, பாரதி, ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதுயா. தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி, இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால் இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது, அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்கையா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரநன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரநன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். புறத்து கோதுமை பண்டம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரநன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். நீ கோ
என்ன பாதுகாக்க நீயும் பக்கத்துல இருக்கும் போது நான் ஏமா அவங்கள நினைக்கிறேன்.
லதா, இந்த உலகத்துல உன் புருஷன் மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். சார் என்னடா, லதா சினிமா போகணும்னு சொல்லிச்சு, போயிட்டு வாங்க. போகணுன்னாப்ப வரும்போது ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஜெனரல் மேனேஜ் வந்து ஆடிட்டர் வராது, கூட வந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நீயே போயிட்டு வச்சு, நாளைக்கு கொடுத்துருப்போம். என்ன பாத்து, இன்னைக்கு நாளைக்கு உள்ள விடுவாங்களா? ஓ, விட மாட்டான். அஞ்சு ரூபாப்பா, அஞ்சா கொடு, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆ, போயிட்டு வந்தான். போயிட்டான். கண்ணுக்கு நேரா பாத்தியா? நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமோ பியூன் இருக்கும்டா. என்னடா அக்கிரமம், ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் துடுத்தானா? சினிமா என்னடா சினிமா, பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி அரைக்கு வந்துட்டு போனது என் கண்ணால பார்த்தேன்டா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல இருக்கும்? எனக்கு என்னவோப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது, மூணு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க, தெரியாமலையா இருக்கா? என்ன இருந்தாலும் ரவி இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லா தான் இருந்தது. என்ன, உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான்? எனக்கு ஒண்ணு தெரியலீங்க, பாதி வரைக்கும் படம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு தலைவலிக்குது, வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். தலைவலியா? என்ன பாரு, தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா லேசா. சரி வா, போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு, உனக்கு எப்ப பசிக்கும் பசிக்கான சாப்பாடு தெரியும், பயந்துரு. சொன்ன கிளப்ப சின்ன விஷயத்துலாம் போட்டு அலக்கிட்டு பெருகிய ஒரு மாதிரி. உட்கார் உட்கார், போய் போட்டு சாம்பார் போடு. ஏப்பா ஏன் அப்படி கிளறிட்டே இருக்க, சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்ன. அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துறேன்? லதா என்னதான் நடந்துச்சு, எப்ப இருந்து எப்படி இருக்கா சொல்லு. வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கப்பல்ல வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க, அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா, உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா, அதுவும் காதல விழுந்துருச்சு. ஆமா, இந்த மாதிரி விஷயம் இப்பத்தான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பத்தானே உனக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன், என்ன இப்போ? இந்த சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லுமில்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு, அதை மாதிரி நினைச்சு விடப்பா. சாப்பிட்டு சாப்பிடுமா? இல்ல ரவி. என்ன இல்ல ரவி, அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன செய்ய சொல்றேன், உபர்த்த வாய்க்கு போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. பிறகு என்ன, அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது, எப்படி நடக்கிறது சொல்லு. கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தா என்ன?
ஏன் இப்படி நடக்கு? உனக்கு இருக்கிற பலம் எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ற ரவி? உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றதுக்கு உன் உடம்புல பலம் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உடம்புல பலம் இல்லை ரவி. இதெல்லாம் மறந்துகிட்டே போறா நாலா வருஷத்துல. என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினா நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும் என்ன சார் வேணும்? ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி சிங்கிள் சாய் கொண்டு வா. இந்தாப்பா எனக்கு சப்பாத்தி வேணா சிங்கிள் சாயை மட்டும் கொண்டு. அட ஏன்ப்பா வேணாங்கிற? சும்மா சாப்பிடப்பா. அட வேண்டாப்பா கையில காசு இல்ல. அப்ப சரி. என்னடா பெரிய சிநேகிதன் சொல்ற? நீதான் உனக்கு வாங்கி கொடுடா. எப்பா சில்ற விஷயத்துல சிநேகிதர்கள் தேவையில்லை. அத சொல்லு. சில்ற இருந்தாதான்டா சிநேகித. எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வருமப்பா. அட கதையாவது. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு. ஆமா. அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? சும்மா கொடுத்தாரு. எல்லாம் காரணத்தோடுதான். என்ன அதுவா? அதான் நேத்து பார்த்தமே சினிமா கொடுத்தாங்கல. நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோட ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பால குடிச்சாலும் அதை இந்த உலகம் கள்ளுன்னு தான் சொல்லும். நாம நடக்கிற முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா போய் சாப்பிடு. படிச்சவன்
எவனோ ஒருத்தன் உளர்றான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கானே சும்மா முட்டாள் படையா அவருக்கு பேச்ச நேரத்துல நீ இருந்திருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்ப அவருக்கு என்ன தெரியுமா பேசி தடுக்கு எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்தது இந்த பொண்ணுக்காக தான் சொல்லி அவனுக்கு சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியையும் குத்தி கிளறத்தான் செய்யும் அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக் கூடாது உனக்கு நினைவு இருக்கா ரகு உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது சத்தியம்தான் ஆனா உண்மை வேற உலக வேற இது வேற நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த உலகத்துக்கு பயப்பட்டுதான் தீரணும் நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒரு கப்பு டீக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தமே அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா இன்னைக்கு பேசுறாங்கடா ஏன் பேசுறாங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோ அதனால நம்ம பத்தி பேசுறாங்க அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிற பாரு இது களங்கம் இல்லாத அன்பு உலகம் நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு அது அற்பத்தில் நினைஞ்ச அக்கிரம உலகம் அன்பு உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாத என்னமோ சொல்றேன் இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான் எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொன்னில்ல அத்தனை உலகத்திலயும் ஆணு பெண் இருக்காங்கல்ல ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம் அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும் அதுக்காக உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன் அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான் இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன் தெரியாது இருக்கவே கூடாது செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி என்ன போறீங்க இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே போய் சொல்றதா போய் சொல்றான் நான் பயந்த நேரத்திலேயே எனக்கு தைரியம் சொன்னான் அவன் இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சான் இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு அதனாலதான் போறேன்னு சொல்றான் நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன் மறுபடியும் சொல்லலாம் பார்க்கலாம் உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற சொல்லுவேன் சொல்றான் குழந்தை கடிச்சு ரத்தத்தை ஒழிஞ்சு போடுவேன் சொல்லுறேன் சொல்றான் டேய் நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன் போக மாட்டேன் வந்து என் மேல கலங்க கற்பிச்சாலும் உன்னை தங்கச்சியை விட்டுதான் போக மாட்டேன் தர்ம வக்கீல் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ பணம் வாங்காம வாதாடுறவனுக்கு பேர் மாத்திரம் தர்ம வக்கீல் தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்று வாதாடுறவனுக்கு பேர் தான் தர்ம வக்கீல் உங்க பக்கம் தர்மம் இருந்து நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேன் வந்துங்க எங்க சொந்த வீட்லயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது பொண்ணெல்லாம் பார்த்தா பொண்ணு வந்துங்க கொஞ்சம் ஹலோ வக்கீல் என்ன பேசுறேன் நான் சந்தில பேசுறேன் சார் ஓ மகாதேவன் சின்ன பொண்ணா என்னமா விஷயம் அப்பா திடீர்னு பேச்சு முடிச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார் அப்படியா இது உடனே புறப்பட்டமா எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படிங்க அவர் நான் உடனே போய் பார்க்கணும் உங்களுக்கு சவாசம் பார்க்க சரிங்க உத்தரவு என்ன
என்னமாதிரி சவுந்தரா உங்க அப்பா என்ன பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண ஆள் ஜம்மன் உட்காந்துருக்காரு டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு ஏன் டாக்டர் இவர் உடம்புக்கு என்ன அவர் எதையதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காருங்க அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது என்ன டாக்டர் நீங்க ஒண்ணு மனுஷன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன் கொடுத்துட்டேங்க நாலு மாத்திரை ஒரே முட்டை முழு விட ஒன்னும் நடக்கல சரி சரி இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன் தூக்கம் வரும் நம்ம சகந்த கலந்த மாத்திரை தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டார்னா ஒன்னே ஒண்ணு கூட ரெண்டாவது கொடுக்க வேண்டாம் ரெண்டாவது கொடுத்துட்டா வாந்தி வந்துடுமா இல்ல இல்ல உயிருக்கே ஆபத்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோமா மிஸ்டர் மகாதேவன் நான் வரேன் வரேன் சார் ஆ சார் என்ன மிஸ்டர் மகாதேவன் உங்களுக்கு என்ன கணக்கு கவலை இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே அதை தவிர என்ன கவலை எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவர் ஏன் சார் கவலைப்படணும் இப்ப நான் கவலைப்படுறேன்னா அக்கா நீ போ உள்ள உங்களுக்கு இது தர வேற ஒண்ணும் தெரியாது நான் இந்த பாடுபடுறேன் அதுக்கு ஏதாவது புரியுதா பாத்தீங்களா இப்படி எல்லாருமே புரியாதவளா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நாம கவலைப்படுறதுல என்ன ஆக போறது மகாதேவன் இது பாருங்க நான் சில கேஸ் ஜெயிச்சு போடலாம்னு நினைக்கிறேன் தோத்து விடுறது தோத்து போயிடுமோ நினைக்கிற கேஸ் ஜெயிச்சு விடுறது உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது நான் அவகிட்ட தைரியமா ஜெயிச்சுடலான்னு சொன்னேன் ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவ என்னடா நான் மாலை மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே அவளுக்கு ஒரு பையன் இருக்கான் இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா அவங்க கேப்பாங்க சரி சார் ஆனா இதுக்கு தலையிட்டு வேண்டாமா அப்பா வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பார்த்து எடுக்கிறீங்க வக்கீல் சார் தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார் அவ்வளவு வேற என்ன மிஸ்டர் மகாதேவன் அட ஏதாவது பண்ணிட்டு போங்க சார் சார் சரி போ அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு என்னென்ன சைடுல மஞ்சள் தடவி இருக்காங்க நல்ல காரியங்கள் கல்யாண காரியங்களுக்கு எல்லாம் மஞ்சள் தடவி அனுப்புவாங்க நான் படிக்கிறேன் அட நான் பார்த்தா நல்ல கிளியரா இருப்பா நான் தான் படுறேன் அட கிளியரா நான் படிக்கிறேன் என்னங்க இல்லடா என்ன கண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுனா அப்பா இருக்கார் மல்லி
கொடுத்தேன் கம்மரப்பட்ட முட்டாயி
நானும் தினமும் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்ச தெரியுமா? உன் மேல எனக்கு அளவுக்கு மீறின ஆசை ஏற்பட்டுருச்சு. பேசக்கூடாது. நீ வித்தியாசமா நினைச்சுக்காது. ஆகாயம் அறிய பூமி அறிய உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கிறேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அவனுக்கு அவன் பணம் கொடுக்க மாட்டேன். உனையும் பார்க்க மாட்டேன். போகலாம் போகலாம். இல்ல அவங்களோட சேர்ந்து நானும் பேச ஆரம்பிச்சிருவேன். பேசி பேசி பிரச்சாரம் பண்ணி உனக்கு கல்யாணம் நடத்த விடாம செஞ்சு போடுவேன். அன்னையில இருந்து அவன் சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு எனக்கு கல்யாணம் ஆகாமலேயே செஞ்சுட்டான். ஏங்க நான் உன்னு கேக்குறேன், அவன் ஏன் இந்த பார்த்து இப்படி எல்லாம் சொல்றான்? அவன் உன்னை பார்த்து சொல்லலம்மா, உன் வெகுளித்தனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிருக்கான். அதை இந்த பைத்தியக்கார உலகமும் நம்பி இருக்க அவ்வளவுதான். இல்லம்மா நீ இப்போ நான் இப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன். நாகரீகமா இருந்தேன் சார். ரொம்ப பிடிச்சு போச்சுமா.
नमस्कार पड़ी पैसा तिरंगों सरिया सुनला ना मनस पदिजी अंक वन अभी मुन्मे पाक Thank you.
படிச்சிட்டு நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்களே என்ன நெட்டுறது உங்க அண்ணன் எழுதியிருக்கான் அண்ணனா என்ன எழுதியிருக்காரு பொண்ணு பார்த்தாச்சா பார்த்தாச்சா பொண்ணு எப்படி இருக்காளா அண்ணனுக்கு பிடிச்சு போச்சா இரு இரு பூரா படிச்சு பார்த்து சொல்றேன் கொஞ்சம் சத்தமா படிங்க எனக்கு கேக்குற மாதிரி அப்ப முதல்ல வந்து படிக்கிறேன் வந்த மறுநாளே தாய் தந்தையர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த பெண்ணை என்னை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள் பெண்ணின் குடும்பம் பெரும் பணக்கார குடும்பம் ஆனால் அவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கும் பற்றுதலை விட பண்பின் மீது அதிக பற்றல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது சரி ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்ற நம்பிக்கையோடு படிக்கிறேன் நம்பிக்கையோடு உன்னிடம் நேரில் சொல்லி வந்தபடி பெண்ணின் புகைப்படத்தை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன் என்ன அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ ஒருத்தியம்மா நீ உல
உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ ஆனா ஒரு பதில் சொல்லாத ஊர் சுத்துக்கிட்டு இருக்கா அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா ஏண்டா ஏய்யா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன முடிவை சொல்றதுன்னு அப்பா முடிவு சொல்ல வேண்டிய பொறுப்பை என் நண்பன் ரவி கிட்ட விட்டுருக்கேன் போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன் அவன் லெட்டர் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இருடா ஏண்டா இந்த பொண்ணு வேண்டான்னு எழுதுறான்னு வச்சுக்கோ நீ என்னடா பண்ணுவ நீ அம்மா தானே ஆமா உன்னை விட என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும் என் மனசுக்கு விரோதமா அவன் எழுதவே மாட்டான் நான் தான் அவன் சொன்னேன்ல அவன் தான் எழுதிருக்கான் என் ஆவியில் கலந்து விட்ட அன்பு ரகு அன்பு ரகு உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுட்டே மகிழ்ச்சி எப்படிமா ஊருக்கு சென்று நாலந்து பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும் அதில் நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய் இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் அனுப்பியிருக்கிறாய் அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன் நான் ஆயிரம் மைல் கப்பால் இருக்கட்டும் என்னுடைய அந்தரங்க ஆசை என்னான்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் புரியும் ரகு வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அனுபவபூர்வமான அந்த பொன்மொழி உன் எதிர்கால வாழ்க்கை நீ அனுப்பியிருக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் முகத்தோட்டம் இம்மூன்றை வைத்து நான் இரண்டு நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன் அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்னடா இப்படி எழுதிட்டா ஐயா வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்னடா பதில் சொல்றது பாதி நல்லா
கல்யாண பத்திரிகையில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கை கழுவுற வரைக்கும் ஊர் ஐட்டத்தையும் பார்த்து மூக்கு மேல அரை வைக்கும் அப்படி நடத்த போறேன். இதுல ஒண்ணுமே பிடிக்கலப்பா. பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு? நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்கா நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போக நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க. எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து. அது பிடிக்க முடியும். என்னுடைய நண்பர்கள் நீங்க எங்க அக்காவை கல்யாணம் செய்துகிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லல. நீங்க அவளை கல்யாணம் செய்துகிட்டீங்கன்னா அவ ஒருத்திக்குத்தான் வாழ்வு கிடைக்கும். நீங்க அவளை கல்யாணம் செய்துக்க போறதில்லைங்கிற செய்தியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க மூணு பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியில் தாங்கவே முடியாதுங்க. தாங்கவே முடியாது. என்ன மன்னிச்சிருக்க
ஆகும் நினைச்சேன். போன வேலை முடிஞ்சு போச்சு வந்துட்டேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சலிக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன நீ அனுப்பிச்சிருந்த ஒரு போட்டோ, அந்த பெண்ணு எனக்கு அவ்வளவு திருப்திகரமா இல்லையா? அதனால என்ன உனக்கு திருப்தி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுதான் இல்லையே. இப்போ ரவி, நாம முதல் முதல்ல சந்திச்சப்போ என் பிரேதத்தை கூட என் சொந்தக்காரர்கள் பார்க்க கூடாதுங்கிறதுனாலதான் நான் இந்த ஊர்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொன்னியே. என்னப்பா சொல்லு. இல்ல பழைய விஷயத்தெல்லாம் போட்டு இப்ப கேட்டுட்டது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இல்ல வந்து ஒரு குடும்பம் இருந்தா வண்டக்கச்சரவருக்கும் மனத்தாங்கல் இருக்கும், அதெல்லாம் சர்வசாதாரணம் எனக்கு தெரியும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அங்கே என்ன தயவு இந்த கேள்விக்கு பதில் வருமா? நான் சொல்றேன், அவனுக்கு போட்டோ அனுப்பிச்சேன்ல, அந்த பொண்ணை நீ காதலிச்சிருக்க, அவளை கெடுக்க நினைச்சிருக்க, ஊர்ல உள்ள எல்லாரும் கண்டபடி பேசணும், நீங்க ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இப்படி சொல்லலன்னா நீ எங்க உண்மையை சொல்ல போறேன். படி அன்புமிக்க அண்ணா அவர்களுக்கு உன் தங்கை சகுந்தலா எழுதி கொண்டு சின்ன தங்கச்சில்ல. உன் நண்பர் ரகுவுக்கு நீ எழுதிய கடிதத்தை பார்த்து அதிலிருந்து நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதை அறிந்து புத்துயிர் பெற்று அதே கடிதத்தில் நீ கடைசியாக எழுதி இருக்கிறாயே, இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று, அந்த ஒரு வார்த்தை எனக்கு பேரடியாக வந்துவிட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன், உன் தங்கை கோகிலா மாற்றறியாத பசும்பொன். எவனோ ஒருவன் அவள் தவறிவிட்டாள் என்று கதை கட்டி விட்டான். ஊரார் சந்தேகித்தனர். உடன் பிறந்த சகோதரனாகி நீ ஊரை விட்டு ஓடி ஒரே காரணத்தினால் தான் ஊரார் சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. படித்து வந்த மகளுக்கு மனம் முடிக்க தந்தை படாத பாடுபட்டான். வந்தவர்களெல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டான். அந்த இயக்கத்தினால் அப்பா அணுமணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். நீ மறுத்துவிட்டாய். ஒரு பெண்ணின் திருமணம் ஊரார் முயற்சியால் நின்றுவிடுவதுண்டு. ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னைத் தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னைத் தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன் தங்கை சகுந்தலா எங்கடா போறே? வேண்ட அழுகிற, நீ படிச்சவனா, பங்குள்ளவனா, ரெண்டு தங்கைகளோட பிறந்தவனா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ மனுஷனா? என்னடா ரகு, ஏண்டா ஊரை விட்டு ஓடி வந்த? நடத்த கட்டவன் ஊர்ல எல்லாரும் பேசினாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறான்டா, அதை நீ நம்புனியா? எதுக்கு எதை என வச்சு பேசுற? இது வேற, அது எதுடா வேற? தங்கைய பத்தியே நம்புற நீ பார்த்த பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல, புத்திய ஊரா பேச கேட்கிற புத்தியா இருக்கா? எவன ஊர்ல உள்ளவன் பேசினானோ அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தா? அந்த நிலைமையில அதை தவிர என்ன செய்ய சொல்லணும்? விசாரிச்சுக்கணும்டா, கீழே விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்க செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை ரெண்டு தூதா விட்டு போய் போட்டுருக்கணும். இல்ல, அனாவசியமா தங்க மேல பழி சுமத்துறவன குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிட்டு நீ தூக்கு மேடைக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து போட படடே பட கோழ பயல, உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானம் இருக்கு. என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு, கோழைன்னு சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பீடின்னு கூட சொல்லு, ஆனா தாய் தந்தை தங்கு எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கட்ட முடியாத நட்பு நல்ல கட்டி நட்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சத்தியமாக நீ என்ன நண்பன் நம்பியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்க கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரா அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ரகு, என் தங்கச்சி கெட்டு போனவன், அவளை கல்யாணம் செய்துட்டு அவளுக்கு வாழ்வு கொடு என்று கேட்டுக்கொண்டா, அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தந்தையை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா
உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும், நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. ரகு, என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை திருட்டு தூக்கு நிறையறது நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்லை. இப்போ நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கி இருக்கு. ஜோசிர, என்ன பார்த்தாச்சா இல்லையா? பார்த்துட்டேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வேஷான முகூர்த்த நாள் இருக்கு. அடுத்த மாதம் 29ஆம் தேதியா? அதுக்கு முன்னால ஏதாவது இருக்கா பாரியா? இருக்கு. இருந்து என்ன பண்றது? கிரகாதிகள் வக்கரிச்சின்னு இருக்காளே. யோ, என் பொண்ணுக்கு சுக்கரவேசம் வந்தாச்சியா? அப்புறம் எந்த கிரகம் வக்கரிச்சு என்ன பண்றது? என்ன ஆகுறீங்க? என்ன ஜோடி வச்சிருக்க கடையில? வேணும்ன்றது வாங்கிக்கங்க. என்னையா வேணுங்கிறது? நான் எதுக்காக கேட்கிறேன்? பெரிய பொண்ணு கல்யாணம். என்னையா பாரு, எல்லாம் லேட்டஸ்ட் மாலை எடுத்து வை, ரெண்டு நாள் வரேன். ஆமா, வேறு ரெகுவான் படிப்பு பிஏயா, ஊர் சாந்தரமா, கூடிய சீக்கிரம் கல்யாணமா? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்? கோயில் அவங்க அப்ப இருக்கானே, அவங்க அப்ப அவன் ஜவுளி கடையில பேசிக்கிட்டு இருந்தது முழுவதும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். ரகு, அப்பா அம்மா நீங்களா? ஆமாங்க. நீங்க பெத்த பிள்ளையா தத்தெடுத்த பிள்ளையா? என்னங்க, நாங்க எங்க சொந்த பிள்ளைங்க. சொந்த பிள்ளையா? உங்க பையனுக்கு என்ன நொண்டியா, நொடமா, குருடா, செவுடா, இல்ல உடம்புக்குள்ள ஏதாவது 64 வயதுல ஒண்ணு ரெண்டு இருக்குதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? உள்ளும் புறமும் பத்திரமாத்து தங்கங்க. பத்திரமாத்து தங்கம்? அப்ப பணத்துக்காக தான் அந்த அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அயோக்கியத்தனமா? என்னங்க கேக்குறீங்களா? அதிக ஒரு பொம்பளை ஏச்சம்மா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு உங்க பையனை கட்டலாமா? என்ன நினைப்பாங்க ஊர்ல, எவ்வளவு கெட்ட பேர் வரும்? ஏன்னா பணம் தான பேசு, பணம் இருந்தா போதுமா? நாய் கூடதான் எச்சிக்கலை, நாய் 3 வேளை தின்னுட்டு 4 வேளை குப்பை தொட்டில கரடுத்து. அப்ப நாய்க்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் 4 இடத்துல தப்பு நடதா, அந்தந்த வீட்டுல போய் உண்மையை கக்குவேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்க வந்து கக்குறேன். எதுக்காக கக்குறேன்? நீங்க என்ன என் பணம் வருது கிழவனும் கிளவி சாப்பிடுறீங்க, கண்ண மூடிடுறீங்க. பிற்காலம் பையனுடைய வாழ்க்கை, அவருடைய சந்ததி கெட்ட பேரோட இந்த நாட்டுல உலக ஓடுமே, அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டேன்றியே? இந்த ஊரு காலமா? பின்னால ஒரு காலம் நிக்குது, அது தண்டிக்கும். ரகு, எப்பப்பா வந்த? ரேகோ, ரகு பையன், நீதான் ரகு. குட் பாயிண்ட். நைஸ். யாரு? நான் ஊருக்கு உண்மை சொல்றேன். பேரு? பேரு சின்ன பையனை கேட்டா கூட சொல்லுவாங்க. இவ்வளவு தெரிய ஆளாயி தெரியலையே உனக்கு. என்ன கெட்டு போற பொண்ணு, கெட்டு போற பொண்ணு பிரச்சாரம் பண்ணி அவளுக்கு கல்யாணமே ஆக விடாம செஞ்சாப்பா. வேடிக்கை பாக்குறீங்களா? இத்தனை நாள் அவன் சொன்னதுக்கு எல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அயோக்கிய பதவிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? பயாவையா நீங்களும் உலகத்துக்குள்ள சேர்ந்துட்டீங்க. கோகிலா நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு.
எந்த ஆதாரத்தை வச்சு நான் அவன் நல்ல பொண்ணு சொல்றேன்? அம்மா, என்ன பெத்த தாய் நல்லவங்கிறதுக்கு நான் என்னம்மா ஆதாரம் காட்ட முடியும்? அதே மாதிரிதான்மா கோகிலாவுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. என் மனசாட்சிக்கு அவன் நல்லவன், அவர்தான் எனக்கு தேவை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, இல்லாட்டி நீங்களும் எனக்கு தேவையில்லை. பாத்தியாம்மா, புடவை நகை நட்டு இதப்ப மாங்கல் என் மந்தக்கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கே வளையல் வைரம் எத்தனை ஜோடியமா இருக்கு? மூணு ஜோடி இருக்குப்பா. மூணு ஜோடியா? நாலு ஜோடி தான் ஆர்டர் பண்ண வந்ததே. மூணு ஜோடி தானப்பா. அப்படியா? எங்க இந்த பில்லு? பில்ல உங்க தானம்மா கொடுத்தேன். எங்கிட்ட எப்பப்பா கொடுத்தீங்க? ஓ, உங்ககிட்ட கொடுக்கலையா? நீ கெட்ட பொண்ணு உங்க அண்ணனை தெரிஞ்சு போச்சம்மா, தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப எனக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்ன கெட்ட பொண்ணு சொல்லிட்டாங்க, உங்க அண்ணனும் சொல்லிட்டான். நீ நான் ஒத்தன் தானேம்மா பாக்கி, நானும் சொல்லிடுறேன் நீ கெட்ட பொண்ணு தான். நீங்க சொல்ல வைங்கப்பா. உங்க அண்ணனே சொல்லிட்டானம்மா. அண்ணன் சொல்லட்டும், அப்புறம் சகுந்தரா கூட சொல்லட்டும். நீங்க மட்டும் சொல்லாதீங்கப்பா. சொல்லுவேன், சொல்லிதான் தீருவேன். நீ கெட்ட பொண்ணுதா, இனி இந்த உலகத்தில் இருக்க கூடாது. நீ போயிடு, நீ போயிடு. என்ன பாயிடுச்சு? நீங்களா? எங்க வந்தீங்க? என்ன சொல்றீங்க? கூட
கூட பிறந்த அண்ணனே தங்கச்சி கெட்டு போனவன் சொல்ற குடும்பம் அப்பா. கவுந்தலா, என்ன இது? உங்க நண்பருடைய லெட்டர் அப்பா பாத்துட்டாருங்க. பாத்தா என்ன? இப்ப உன் நண்பன் தான் பா பொண்ணு கண்ண இருக்கட்டுமே. அவன் சொல்லி தரணி பொண்ணு வேண்டாம்னு சொன்ன. இப்ப நீங்களே சொன்னால அந்த பொண்ணு கிடைக்கல, நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன், இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த மாருக்கு நான் சொல்றத நம்புங்க. என் பாய் தகுப்பன் இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் துரோகம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இந்த கையெடுத்து கும்பிடுறேன், இங்கிருந்து போப்பா. நீ போறேன் போறேன், உங்க கண்ணுக்கு முன்னாலே உங்க பொண்ணு கிடத்துல தாலி கட்டு, அவரையும் கூட கூட்டிட்டு போறேன். சமுத்திரா தவறி வந்திருக்கிய ஐயா. பாரிய தங்கச்சிய பார், சாவுக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாரியா. ஐயா உட்காந்துட்டேன், போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா. போ, களங்கதில்லாத பொண்ணு மேல களங்க சுமத்தின அவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாலா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட. அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா, அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா.